ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம பிஸ்னி கிச்சனில் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சூப்பர் சைடிஷாக இருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவோட அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சிக்கன் பவுடர் வந்து சேர்த்துடுறேன். தேவையான அளவு தான் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் பவுடர் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போடும்போது குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுருங்க கொஞ்ச நேரம். இதோ நல்லா கலந்தாச்சு. தண்ணிலாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம், அதுலேயே இந்த மாதிரி மசாலா வந்து ஊறிடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நான் ஊற்றவே இல்லை, தானாகவே தண்ணி இந்த லெவலுக்கு ஊறிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃப்ளேமை வந்து கூட்ட வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கணும். அவ்வளோதாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணதை வந்து எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஆயில் வந்து அந்த டிஷ்யூ எடுத்துக்கணும் இல்லையா, அதனால தான். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நம்ம சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபிஸாக நீங்கள் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எரிச்சி ஊறுது, சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அப்படி ஒரு மனம் மணக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் பார்த்த உடனே சாப்பிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.